எல்லோருக்கும் வணக்கங்க ஆண்டு முழுவதுமே பௌர்ணமி தினங்கள் வரும் ஆனால் எந்த பௌர்ணமி வந்தாலுமே இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்றாங்க இந்த தினத்துல நம்ம எச்சரிக்கையுடன் செயல்பட வேணுமாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தினத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி அப்படின்றது எதனால நம்ம கொண்டாடுறோம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அப்படி என்ன சிறப்பு சித்ரா பௌர்ணமியில் நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாங்க நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த லாக்டவுன் பீரியடில் எந்த ஒரு கோயில்களுக்கும் சென்று கிரிவலம் சுற்றி வர முடியாது அதே போல் எந்த கோவில்களுக்கும் சென்று சித்ரகுப்தனை வழிபட முடியாதுங்க இருந்தே இந்த பௌர்ணமி தினத்தை எப்படி சிறப்பாக கொண்டாடுறது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நோட்டிபிகேஷனுக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க ஒவ்வொரு மாசமுமே பௌர்ணமி அமாவாசை அப்படின்றது ரொட்டீனா வந்துக்கிட்டே இருக்கோங்க ஆனா எந்த ஒரு பௌர்ணமிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய அதாவது ஆண்டின் முதல் மாதமான இந்த தமிழ் மாதத்தின் முதல் பௌர்ணமிக்கு சிறப்பு அதிகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா மாதங்கள்லேயுமே பௌர்ணமி நிலவு ரொம்ப அழகா பிரகாசமா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய களங்கங்கள் மிகவும் மெலிதாக காண கிடைக்கும் ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலவு தன்னுடைய கிரகணங்களை முழுமையாக பொழிந்து கொஞ்சம் கூட களங்கமே இல்லாம காட்சி அளிக்கக்கூடிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்றாங்க தான் சித்ரா பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளா கருதப்படுதுங்க அதோட மட்டும் இல்லாமல் தமிழ் புத்தாண்டுல வரக்கூடிய முழு நிலவும் இந்த நாள் அப்படின்றதால இதுக்கு மேலும் சிறப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது சித்திரையோட வருகை வசந்த காலத்தின் வருகையை அறிவிக்குது குளிர்காலம் முழுமையா முடிந்து இதமான இளம் வெயில் தொடங்கக்கூடிய காலம் இந்த சித்திரை மாதம் மாம்பூக்கள் மலர்ந்து எங்கும் மனம் பரப்பும் அதோடு வேப்பம் பூக்களும் பூத்திருக்கும் இது வாழ்க்கையில இனிமையும் கசப்பும் இணைந்தே காணப்படும் அப்படின்ற தத்துவத்தை விளக்குறதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் சித்திரை மாதத்தின் முதல் தேதி அன்று அறுசுவையும் சேர்த்த உணவு சமைத்து உண்டார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் இனிமைக்கு வெள்ளமும் புளிப்புக்கு மாங்காய் அல்லது புளி கசப்புக்கு வேப்பம்பூ துவர்ப்புக்கு வாழைப்பூ இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் கறிப்புக்கு உப்பு எரிவு எனப்படும் காரத்திற்கு மிளகு அப்படின்னே எல்லா வகைகளையும் அதாவது சுவைகளையும் சேர்த்து சமைத்து பௌர்ணமி நிலவுல நம்மளுடைய உறவுகள் எல்லாமே ஒன்றா உக்காந்து நிலவை பார்த்து ஆற்றங்கரையின் ஓரமாக சாதம் சாப்பிடக்கூடிய தினம் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த இந்த உணவு முறை சரிவிகித உணவு அப்படின்னு உலகின் மற்ற நாட்டினர் பலரும் போற்றுகின்றாங்க இளவேனில் காலத்தில் தொற்றிடக்கூடிய வெம்மை நோயால அதாவது அம்மை நோயில் இருந்து வேப்பம்புவும் நெல்லிக்காயும் நம்மள பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மிளகு உடல்ல இருக்கக்கூடிய விஷப்பொருட்களை வெளியேற்றும் தான் அறுசுவை உணவு அப்படின்றது ரொம்பவே சிறப்பித்து இந்த நாளில் செய்வாங்க இதனால தான் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க சித்திரை மாத பௌர்ணமி சித்திரகுப்தருக்கு உரிய நாளாக கருதப்படுது ஏன் அப்படின்னா சித்திரை தினத்தில் இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தன் அவதாரம் எடுத்த தினமாக சொல்லப்படுது மனிதர்களுடைய புண்ணிய கணக்குகளை மிகந்தும் துல்லியமாக எழுதும் பணியை வெகு சிறப்பாக செய்து வர்றவர் தான் இந்த சித்திரகுப்தர் ஒருமுறை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாலகர்களும் கைலாயத்திற்கு சென்று ஈசனையும் உமையன்னையையும் வணங்கியிருக்காங்க அவங்களுடைய முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கு ஆனா எவனோட முகம் மட்டும் சற்று வாட்டமா இருந்திருக்கு காரணம் கேட்டதற்கு இறைவா பூமியில மக்கள் அதிகம் இருக்காங்க ஆனா நானோ ஒருவன் எல்லோருடைய பிறப்பு இறப்பு கணக்குகளையும் அவங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளையும் என்னால் ஒருவனால் மட்டும் சமாளிக்க முடியலை எனக்கு துணைக்காக கணக்கு வழக்குகளை மிகவும் கவனமாக பாதுகாத்து எழுதி வைக்கக்கூடிய நம்பிக்கையான உதவியால் ஒருவன் கிடைத்தால் என் பாரம் குறையும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்காரு அந்த யமன் சிவனும் அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று நியாயமானது அப்படின்னு நினைச்சு அவரும் அருள் பாலிச்சிருக்காரு உரிய நேரம் வரும்போது உனக்கு அந்த உதவியாளன் கிடைப்பான் அப்படின்னு அருள் இருக்காரு அகம் மகிழ்ந்த யமன் தன்னுடைய உலகத்திற்கு போயிருக்காரு பிரம்மதேவர் குழம்பி போனார் ஏனா உதவியாளனை படைக்கும் பொறுப்பை அவரிடம் விட்டுவிட்டார் ஈசன் சிந்தித்தார் பிரம்மா சூரியன் ஒருவனால் தான் இத்தகைய ஒருவனை பெற முடியும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காரு பிரம்மதேவர் சூரியன் மனதில் ஆசைய தோற்றுவித்திருக்காரு ஆனா அவனுடைய மனதுல காதல் உண்டானது வானவில்லை அழகான பெண்ணாக மாற்றி நீலாதேவி அப்படின்னு பெயரிற்று அவளை திருமணமும் செய்து கொண்டிருக்காரு சூரிய பகவான் அவளுக்கு சித்ரா பௌர்ணமி பிறந்தவர் தான் இந்த சித்ரகுப்தன் அப்படின்ற ஒரு கதையும் நிலவுதுங்க இன்னொரு புராண வரலாற்றின்படி கைலாயத்தில் அழகான தங்கத்தகட்டில் சித்திரம் ஒன்றை வறந்திருக்காங்க பார்வதி பெருமான் அதற்கு சிவபெருமான் உயிர் கொடுத்திருக்காரு சித்திரத்திலிருந்து தோன்றியதால சித்திரகுப்தர் அப்படின்ற பெயரும் இந்த சித்திரபுத்திரனுக்கு வச்சிருக்காங்க சித்திரகுப்தன் பிறந்ததை இந்த இரண்டு விதமான கதைகளில் சொல்றாங்க சித்திரகுப்தனுக்கு உரிய வயது வந்ததும் கல்வி கற்பிச்சிருக்காரு சூரிய பகவான் கல்வி கணிதம் இலக்கணம் அப்படின்னு சிறந்து விளங்கி இருக்காரு சிவபெருமான் அவருடைய தவத்திற்கு மெச்சி நேரில் சென்று நீ இனி நினைத்தது அனைத்தும் நடக்கும் அப்படின்னு வரம் கொடுத்திருக்காரு அதை பரிசோச்சு பார்க்கவே படிப்பு தொழிலில் இறங்கி இருக்காரு சித்ரகுப்தர் கவலையில் இருந்த பிரம்மா சூரியனை அழைத்து விஷயத்த கூறியிருக்காரு உடனே சூரியன் மகன அழைச்சி மகனே படைப்பு தொழில் பிரம்மனுக்குரியது என்று மகேஸ்வரனால் முன்பே எடுக்கப்பட்ட தீர்மானம் அதனால அதில் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ பிறந்தாயே யமனின் உதவியாளனாக இருந்து மக்களுடைய பாவ கணக்குகளை புண்ணிய கணக்குகளையும் கவனித்து கொள்ளதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நீங்க அங்க போய் உங்களுடைய கணக்குகளையும் உயிர்களுடைய பாவ புண்ணியங்களையும் யமனுக்கு எடுத்து கூறு அவர் அதற்கு தகுந்தபடி தண்டனை கொடுத்து அவங்கள அந்த சொர்க்கத்திலையோ இல்ல நரகத்திலேயோ இடம் தருவார் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிச்சிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் தீரவே தீராத கணக்கு எழுதும் புத்தகத்தையும் அழிச்சிருக்காரு அத சிரமேற்கொண்ட சித்திரகுப்தன் யமலோகம் போய் விவரங்களை சொல்லியிருக்காரு தன் நம்பிக்கைக்குரிய உதவியாளன் கிடைத்து விட்டான் அப்படின்னு உடனே சம்மதித்திருக்காரு யம தர்மராஜன் இறையனுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு இருந்து இன்னைக்கு வரைக்கும்னே மக்களோட மனதில் ஒளிந்திருக்கக்கூடிய எண்ணங்களையும் அவர்கள் செய்யக்கூடிய நல்வினை தீவினைகளையும் சாரணர்கள் என்ற ஒற்றர்களின் உதவியால கண்டறிந்து இந்த சித்திரகுப்தன் அந்த பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி வராரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க எல்லாத்தையும் மிக மிக ரகசியமா பாதுகாக்கிறதால சித்திரகுப்தன் அப்படின்ற பெயர் ஏற்பட்டிருக்கு குப்தர் அப்படின்னா ரகசியம் காப்பவர் அப்படின்ற பொருள் இருக்குங்க இவர் காலை ஊன்றி இடது காலை மடித்து சுகாசன நிலையில் வீற்றிருப்பார் வலது கையில எழுத்தானையும் இடது கையில சுவடையும் இருக்கும் மயன் மகள் பிரம்மாவதி மனுவின் மகள் நீலாவதி விஷ்ணு கர்மாவின் மகள் கர்ணிகி ஆகியோர் இவங்களுடைய மனைவியரா பார்க்கப்படுது அக்கிரசந்தனி அப்படின்றது இவருடைய கணக்கு புத்தகத்தின் பெயர் அப்படின்னோ சொல்கிறாங்க பண்டைய தமிழகத்தில் சித்ரகுப்தன நாயனார் நோன்பு மிகவும் பிரபலமான ஒன்றாக இருந்திருக்குங்க சித்ரா பௌர்ணமி விரதம் இருந்து கோயிலுக்கு போய் அங்கே கதைகளை படித்து எல்லோரும் ஒன்னாக உட்காந்து சாப்பிட்றது வழக்கமாக இருந்திருக்கு அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுடைய எண்ணிக்கை குறையுமா உடல் நலம் சீராக இருக்கும் ஆயுள் கூடும் அப்படின்றது ஐதீகமாக இருந்திருக்குங்க பழங்காலம் முன்பே முக்திபுரி அப்படின்ற ஊர்ல கலாவதி அப்படின்ற இளம் பெண் வாழ்ந்து வந்திருக்காங்க ஒரு நாள் அவள் தன்னுடைய தோழியோரோடு வனத்துல அழக காண போயிருக்காங்க காட்டின் நடுவில் ஒரு சிறிய கோயில் இருந்திருக்கு அங்கே சில தேவகன்னியர் பூஜை செய்து கொண்டிருந்திருக்காங்க அதில் ஒருத்தி சித்திரகுப்த நாயனருடைய கதையை படித்து கொண்டிருந்திருக்காங்க அதிசயமும் ஆச்சரியம் அடைந்த கலாவதி வெளியில் காத்து நின்று பூஜை முடிந்ததுமே தேவ கண்ணியர் வந்தனர் அவர்களில் ஒருத்தே கலாவதியை பார்த்து விட்டு அவள் அருகில் வந்திருக்காங்க தேவி நீங்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் தேவக்கண்ணியர்களான நீங்கள் யாரை வழிபடுகிறீர்கள் அப்படின்னு பணிவா கேட்டிருக்காங்க கலாவதி அதற்கு அந்த கன்னி பெண் பெண்ணே இன்று சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தனின் நாளான இன்று அவருடைய அவதார கதையை படித்து விரதம் இருந்து பூஜிப்பவர்களுக்கு வாழ்வில் செல்வம் செலுத்தோங்கும் நல்ல கணவன் நல்ல குழந்தை என அரிய வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு அந்த தேவ கண்ணியர் கலாவதிக்கு சொல்லியிருக்காங்க ஆண்கள் இதை செய்தால் எண்ணிய காரியங்களில் வெற்றியும் இனிமையான இல்லறமும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே கலாவதி அந்த பூஜை முறைகளை எங்களுக்கும் கற்றுத்தந்தருள வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க அந்த தேவக்கண்ணையும் அந்த மாதிரியே செஞ்சிருக்காங்க அது முதல் கலாவதி சித்திரபுத்திர நாயனர் நோம்ப கடைபிடித்திருக்காங்க அதன் பலனா ஆகமபுரியின் அரசர் வீரசேனனின் மனைவியாகும் பலனை இந்த கலாவதி பெற்றதா வரலாறு இருக்குங்க புராணங்களையும் இததான் சொல்றாங்க சித்திரகுப்த நாயனருடைய நோன்பு கடைபிடித்ததால தான் தனக்கு செல்வ செழிப்பும் புகழும் மிக்க வாழ்வு கிடைச்சதா அப்படின்னு கருதி அந்த நோன்ப தரணி எங்கும் பரப்பி இருக்காங்க கலாவதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா சொல்லப்படுதுங்க இந்த சித்ரா பௌர்ணமியை பற்றின வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே